ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. மகாபெரியவாளை தரிசனம் பண்ண ஒரு பக்தர் வந்திருந்தார். அவர் மகாபெரியவா கிட்ட, என் வாழ்க்கையில் நான் நினச்ச எதுவுமே நடக்கலை பெரியவா, என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அதுக்கு மகாபெரியவா சொன்னார், உன்னோட மனசை குழப்பிக்காத, நீ இந்த பிறவியில் நினச்சது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நீ நினைக்காத நிறைய விஷயங்கள் உன்னோட வாழ்க்கையில் நடந்துட்டே இருக்கே, நினச்சி பார்த்துருக்கியா எப்போவாவது? ஆமாம் பெரியவா, நிறைய விஷயங்கள் நான் நினைக்காமே நடந்திருக்கு அப்படின்னு அந்த பக்தர் சொன்னார். உடனே மகா பெரியவா, இந்த பிறவியில் நினைக்காம நடந்திருக்கிற பல விஷயங்கள் நீ போன பிறவியில் நினச்சி நடக்காமல் போன விஷயங்கள் தான். போன பிறவியில் நீ நினச்சி நடக்காமல் போனதை தான் இந்த பிறவியில் அனுபவிச்சுட்டுருக்க. அதனால் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோ, அது நடக்காமல் போகாது, எல்லாமே உன் கர்மாவை பொறுத்த விஷயம். இந்த பிறவியில் இல்லைனாலும் வேறு ஒரு பிறவியில் நீ நினச்சது நிச்சயமாக நடக்கும். இதுதான் எண்ணங்களோட மகிமை. கடவுளோட நீதி கூட அப்படி தான், உன்னோட எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு வாழ்த்து அனுப்பினார். நாம் வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை தேடிகிட்டே தான் இருப்போம். அறிவை தேடுவோம், வேலை தேடுவோம், பணத்தை தேடுவோம், பொண்ணை தேடுவோம், பொருளை தேடுவோம், மண்ணை தேடுவோம். தேடலில் தோல்வி உண்டாச்சுன்னா கடவுளை தேடுவோம். ஆக ஏதாவது ஒன்றை நம்ம மனசு தேடிகிட்டே தான் இருக்கும். அது மனித இயல்பு. கடலாலையும் ஓயாது, மனுஷ மனசும் ஓயாது. இப்படி தான் வாழ்க்கையில் நாம் ஒன்று தேடுறச்சே தேடாத ஒன்று எதிரே வந்து நிற்கும். இதை உணர்கிறப்போ நம்ம தேடலில் உள்ள உண்மை புரிஞ்சிடும். எல்லாமே எண்ணங்களோட வலிமைதான்னு நமக்கு புரிஞ்சிடும். நல்ல எண்ணங்களில் கடவுள் இருக்கான். எண்ணங்கள் மூலமாக தான் கடவுள் நம்ம ஆட்சி பண்ணுறாருங்கிறதும் தெரிஞ்சிடும். அதனால் நல்ல எண்ணங்களை வளர்த்துப்போம், நலமே பெறுவோம். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.